இலங்கையில் இருக்கின்ற அதிகளவான வெளிநாட்டு தூதுவர்களை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் அதற்கு தேவையான சர்வதேச ஒத்துழைப்புகள் தொடர்பில் இதன்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் நாட்டில் உள்ள 43 வெளிநாட்டு தூதர்களில் 35 வெளிநாட்டு தூதுவர்களை பசில் ராஜபக்ச இதுவரை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் எஞ்சியிருக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்களை விரைவில் சந்திப்பார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படல் வேண்டிய யோசனைகள் தொடர்பில் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பசில் ராஜபக்ச ஏற்கனவே சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஏனைய கட்சிகளுடனும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுடனும் இதுகுறித்து பசில் ராஜபக்ச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அடுத்த வாரம் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் கிராமிய மட்ட அமைப்பாளர்களை சந்தித்து வரவு செலவு திட்டத்தில் உள்ளெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.